இப்போதெல்லாம் அதிகமாக உலகத்தில் பேசப்பட்டு வரும் ஒரு விடயம், இன்று நேற்றல்ல கடந்த 30-40 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் ஒரு விடயம், இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம். பாலஸ்தீனம் என்ற நாடு நாடற்றவர்களின் ஒரு நாடு. இஸ்ரேல் என்பதும் அவ்வாறுதான், நாடற்றவர்களின் நாடாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது உலக நாடுகள் அத்தனையும் தன் முன்னால் மண்டியிட வைத்திருக்கின்ற ஒரு குட்டி நாடு. யூதர்களின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அந்த குட்டி இஸ்ரேல் எப்படி உருவானது, ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக குடியிருந்த அரேபியர்களான பாலஸ்தீனர்கள் எவ்வாறு தங்களுடைய சொந்த தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், இப்பொழுது அவர்கள் ஒரு துண்டு நிலத்துக்காக இறைஞ்சி கொண்டிருப்பதும் ரத்தம் தோய்ந்த பகுதியாக தங்களுடைய பகுதியிலிருந்தும் அதை விட்டு செல்ல மாட்டோம், எங்களுக்கான தாயக பிரதேசம் வேண்டும் என்று கோரி அவர்கள் போராடுவதும் தான் இப்போது உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை. For me to have to now say to the world that, you know, remember that we are human beings. கடந்த வாரம் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் மற்றும் மேற்கத்தைய உலகம் அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்வது, ஹமாஸின் நடவடிக்கைகள் கொஞ்சம் காட்டுமிராண்டித்தனமாக இல்லாவிட்டால் உயிர் பலி எடுப்பதாக அமைந்திருப்பது குறித்து கண்டனங்கள் எழுந்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தின் போராட்டம் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் என்று அதை பாலஸ்தீன பக்கம் உள்ளவர்கள் நியாயப்படுத்தி வருவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு சில நாட்களாக இல்லாவிட்டால் ஒரு வார காலமாக இடம்பெற்று வரும் மோதலில் ஆயிரக்கணக்கான இரு தரப்பிலும் சேர்த்து பலியாகி இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டாண்டு காலமாக இடம்பெற்று வரும் இந்த யுத்தத்திலே அண்மையில் வெளியான நடுநிலை தரப்பொன்றின் கணிப்பின் அடிப்படையில் இந்த இறப்புகளின் விகிதத்தை பொறுத்தவரையில் 1,000க்கு 1 என்று இருக்கிறது. 1000 பேர் பாலஸ்தீனத்திலே, ஒருவர் இஸ்ரேலில் என்ற நிலையில் தான் இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு இருப்பது அமெரிக்காவின் ஆசீர்வாதம். 2001 ஆண்டு ஒரு காணொலி லீக் ஒன்று வெளியானது, ஒரு வீடியோ லீக். அதில் இப்போதைய இஸ்ரேலிய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்காவை நாங்கள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், என்னால் அமெரிக்காவை நம்ப வைக்க முடியும், ஐக்கிய நாடுகள் சபையும் நான் சொல்வதை கேட்கும், மேற்கத்தைய நாடுகள் நாங்கள் சொல்வதுதான் நாங்கள் செய்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதை போல ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருந்தது. அதுதான் இப்போது நடந்து வருவது. இஸ்ரேல் எதை செய்தாலும் நியாயப்படுத்தப்பட்டு வருகிறது. மறுபக்கம் தற்காப்பு நடவடிக்கையாக பாலஸ்தீனம் சில விடயங்களை செய்தாலும் அது பெரிதுபடுத்தி பாலஸ்தீனம் செய்து வருகின்ற அநியாயம் இல்லாவிட்டால் பாலஸ்தீன போராளிகள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இன்னும் ஒரு தரப்பு சொல்கின்றது. அண்மையில் இடம்பெற்று வந்த ஹமாஸ் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல், இஸ்ரேல் இப்போது காசாவின் மீது தொடர்ச்சியாக ஏவிக்கொண்டிருக்கின்ற விமான தாக்குதல்கள், இந்த விடயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற போர் வரலாறு எத்தனை ஆண்டுகளானது. எப்போதிருந்து இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான யுத்தம் நீடித்து வருகிறது, இந்த இரண்டு தரப்புகளதும் வரலாறு என்ன, இதை பற்றி ஒரு சில பகுதி ஆராய்வதே இந்த காணொலி தொகுப்புகளின் நோக்கம். 1947 ஆண்டுக்கு முதல் இஸ்ரேல் என்ற பிரதேசம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் என்ற பிரதேசம் வரலாற்று கதைகளில் பைபிளில் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வரலாற்று சான்றுகளும் அங்கே இருக்கின்றன. யூதர்களின் தொன்மை அத்தகைய பழையது என்று சொல்வார் யூதர்கள். தாங்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதை அடையாளப்படுத்துகின்ற விதமாக ஜெருசலேமை மையப்படுத்திய இஸ்ரேல் பகுதி தங்களது பாரம்பரிய சரித்திர பிரதேசம் என்று இஸ்ரேலியர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் ஒட்டோமான் பேரரசின் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டிருந்த பிரதேச வாழ்ந்த அரேபியர்களில் பாலஸ்தீனர்கள் தாங்களும் மிக நீண்ட வரலாறு கொண்டவர்கள். இவர்கள் வரலாற்று கதைகளையும் பைபிளையும் உதாரணம் காட்டுகின்றார்கள். நாங்கள் அதற்கு பிறகு வந்த காலம் எல்லாம் நாங்கள் தான் நூற்றாண்டுகளாக இங்கே வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதில் எதை ஏற்றுக்கொள்வது என்ற குழப்பம் எல்லோருக்கும் இருந்திருக்கும். இப்போது எங்களுக்கு இந்த தீர்மானிக்கின்ற குழப்பம் இருப்பதை போல நாங்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக இஸ்ரேல் செய்வது சரி என்றும் பாலஸ்தீனம் செய்வது சரி என்றும் நியாயப்படுத்துகிறோம். பாலஸ்தீனத்திலே தனியே ஹமாஸ் போராளி இயக்கம் மட்டுமில்லை, அங்கே இன்னும் பல போராளி குழுக்கள் இருக்கின்றன. நியாயமான முறையில் பாலஸ்தீனம் கோரி யுத்தம் இல்லாமல் அமைதியான முறையில் தங்களுக்கான நிலம் அகிம்சை அடிப்படையிலும் அதுபோல யதார்த்த அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அங்கே இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு தனியான ஆட்சி அதிகாரம் அங்கே இருக்கிறது. ஆனால் இது இஸ்ரேலோடு சரிவராது. அவர்களது ரத்தம் தோய்ந்த நடைமுறைகளை எதிர்கொள்ள கத்திக்கு கத்தி துப்பாக்கிக்கு துப்பாக்கி என்று புறப்பட்டவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினர். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த வரலாறு மிக நீண்ட காலம் உடையது என்று சொல்லியிருந்தேன். முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு முதலே இஸ்ரேல் யூதர்களுக்கான தேசம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து இந்த நவீன இஸ்ரேல் அரபுலக யுத்தத்தின் கதை ஆரம்பிக்கிறது. யூதர்கள் அடக்கப்பட வேண்டும், ஏன் ஒழிக்கப்பட வேண்டும், வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட காலமாக பல்வேறு இனத்தவர்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு வாதம். ஜெர்மனின் ஹிட்லர் உடனடியாக எங்களுக்கு யூதர்கள் என்று உடன் ஞாபகம் வருவார். ரஷ்யாவிலும் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இப்போது யூதர்கள் பெருமளவில் செறிந்து வாழ்கின்ற இல்லாவிட்டால் யூதர்களின் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அதிகமாக வாழ்கின்ற அமெரிக்காவில் கூட யூதர்களின் மேலான எதிர்ப்பு இருக்கிறது. இன்னும் பல்வேறு நாடுகளில் யூதர்களுக்கு எதிரான குரல்கள் உரித்துக் கொண்டே இருக்கின்றன. முஸ்லீம் நாடுகளும் யூதர்களை தங்களுடைய எதிரிகளாக கருதுகின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற மனோபாவம் மற்றவர்களுக்கு தொற்றியது. வரலாற்றில் ஒரு சில கட்டங்களில் யூதர்கள் தங்களுடைய மேல்தட்டு வர்க்கத்தினரின் ஆதிக்க பூர்வமான அதிகாரம், அதுபோல வட்டிக்கு விடுகின்ற அநியாயமான செயற்பாடுகள், இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்டின் அதிகாரத்தையும் தங்கள் கைகளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எடுத்த சூழ்ச்சி, மற்ற இனத்தவரை அடிமைப்படுத்துவதில் அவர்கள் மற்றவர்களுக்கு துணை வந்ததும் தாங்கள் அவ்வாறான நடவடிக்கை எடுத்துக்கொண்டதுதான் இதற்கான காரணம். இதன் காரணமாக யூதர்கள் பல்வேறு நாடுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள், இல்லாவிட்டால் அடித்து விரட்டப்பட்டார்கள். தங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் யூதர்கள் பல்வேறு நாடுகளில் பிரிந்து சின்னாபின்னமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வேளையில் தான் 1875 ஆம் ஆண்டு ஹிட்லர் தன்னுடைய நாசி இயக்கத்தை உருவாக்கி யூதர்களை கொத்து கொத்தாக கொலை செய்ய முதலே 1875 ஆம் ஆண்டு ஜியோனிச சித்தாந்தம் என்று உருவாக்கப்பட்டது. இதை கொண்டு வந்த ஒருவர் தியோடர் ஹேசில் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். அவர்கள் யூதர்களுக்கு ஒரு நாடொன்றை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய சித்தாந்தத்தை வெளியிட்டார். அதுதான் முதலாவது ஜியோனிச சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக தனக்கு தெரிந்த பணக்கார செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆதிக்கமிக்க ஒவ்வொரு நாடுகளின் ஆதிக்கப்பூர்வமான அந்த நாட்டை ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களை தேடி எடுத்து ஒன்று திரட்ட முயற்சியை மேற்கொண்டார். இது ஓரிரண்டு ஆண்டுகளில் முடிந்து விடுவதாக அமையவில்லை. ஹேசலின் இந்த முயற்சி 1897 ஆம் ஆண்டு மாபெரும் யூதர்கள் மாநாடு ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த மாநாட்டிலே யூதர்களுக்கு அந்த தனி நாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று தேடி எடுத்து அதற்கு பொருத்தமான பகுதியாக இறைவனால் யூதர்களுக்கு அருளப்பட்ட பகுதி என்று பைபிளில் சொல்லப்படுகின்ற இடமான தற்போதைய பாலஸ்தீனம் அமைந்திருக்கின்ற இடம், அப்போது அது எகிப்து, அராபிய தேசம், அதுபோல ஒட்டோமான் பேரரசான துருக்கியின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்திருந்தது. அதை தெரிவு செய்வதாக ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவெடுக்கப்பட்ட பிறகு நிதி சேகரிக்கப்பட்டது. இந்த பெருமளவு நிதியின் மூலமாக தங்களால் பணம் கொடுத்து தங்களுக்கான பிரதேசத்தை வாங்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தியோடர் ஹேர்சலுக்கு ஏற்பட்டது. அவர் தன்னுடைய குழுவினரோடு அப்போது ஒட்டோமான் பேரரசின் தலைவராக இருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் கானிடம் தூது போயிருந்தார் ஹேர்சல். தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இஸ்ரேல் என்று யூதர்களின் நாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டிய பிரதேசத்துக்கு தாங்கள் 150 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்குகிறோம், அந்த நாட்டை தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஓட்டோமான் பேரரசிடம் அப்போது கொட்டி கிடந்த செல்வத்தின் அடிப்படையில் இதெல்லாம் ஒரு பொருட்டை அல்ல, அவர் திருப்பி அனுப்பிவிட்டார், வேண்டாம் என்று சொல்லி. அந்த வேளையில் யூதர்கள் காத்திருந்தார்கள் தங்களுக்கான சந்தர்ப்பம் வந்து வரும் என்று. தங்களிடம் உள்ள பெருமளவு நிதியை அவர்கள் அமெரிக்க அரசாங்கம், பிரித்தானிய அரசாங்கம் போன்ற அப்போது இருந்த நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்து ஒட்டோமான் பேரரசை வீழ்த்துவதற்காக இருந்த நாடுகளின் பின்னால் தங்களுடைய பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி வந்தார்கள். முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தது. ஒட்டோமான் பேரரசு வீழ்ச்சி கண்டது. பல்வேறு துண்டுகளாக பிரிந்து போனது. பலஸ்தீன பகுதியும் அரபு உலகத்தின் பெரும் பகுதியும் பிரித்தானிய ஆட்சியின் கீழ் வந்தது. அப்போது பிரிட்டனின் வெளிவிவர செயலராக இருந்தவர் மிக நெருக்கமானவராக யூதர்களோடு நெருங்கி பழக ஆரம்பித்திருந்தார். அவரது பெயர் ஆர்தர் பல்ஃப். அவரோடு பேசி யூதர்களின் பிரதிநிதியாக இருந்தவர்களில் ஒருவரை தூதனுப்பியிருந்தார்கள் யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து. அவர் வால்டர் ராத்சைல்ட் என்று சொல்லப்படுகிற ஒருவர், பெரும் பணக்காரர். 1917 ஆம் ஆண்டு அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பிய கடிதத்துக்கு அவருக்கு பதில் வருகிறது. பலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான தாய்நாட்டை உருவாக்குவதற்கு பிரித்தானியா துணை நிற்கும். எத்தகைய சிரமங்கள் வந்தாலும் இப்போது நாடற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதர்களுக்கு தார்மீக சொத்தாக இருக்கின்ற அந்த யூத நிலமானது அவர்களுக்கு வழங்கப்படும். அதை நிச்சயமாக பிரித்து கொடுக்கின்ற பொறுப்பு பிரித்தானியாவுக்கு இருக்கின்றது. பலஸ்தீனத்திலும் அரபு உலகத்திலும் இப்போது பிரித்தானியா எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளில் யூதர்களுக்கான தனிநாடு உருவாக்கப்படுவது நிச்சயமானது என்று சொல்லி அவர் உத்தரவிட்டிருந்தார். இல்லாவிட்டால் உறுதிமொழி வழங்கியிருந்தார். 1917 ஆம் ஆண்டு உடனடியாகவே பிரித்தானியா பெரும் படை ஒன்றை அனுப்பி அந்த அரபு உலகத்தில் யூதர்களுக்கு அந்த தனியான நிலப்பிரதேசம் ஒன்றை அடையாளம் கண்டு அந்த இடத்தை யூதர்களுக்கு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அரபு உலகம் மிகப்பெரிய எதிர்ப்பை வழங்கியிருந்தது. ஆனால் போராக இல்லாமல், யுத்தமாக இல்லாமல் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரித்தானியா மிகுந்த கவனமாக இருந்தது. பல்வேறு நாடுகளிலும் பிரித்தானிய சாம்ராஜ்யத்துக்கு எழுந்த எதிர்ப்பை தவிர்க்கும் முகமாக உடனடியாகவே ஐரோப்பிய நாடுகளின் சர்வதேச கூட்டமைப்பிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அனுமதியின் அடிப்படையில் 1922 ஆம் ஆண்டு சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பின் அனுமதியோடு அங்கே யூதர்களுக்கான தனியான பிரதேசம் ஒன்று உருவாக்கப்படும் வேளையில் 90,000 பேர் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு இடங்களில் திக்கு திக்காக இருந்தவர்கள் ஒன்று திரட்டி கொண்டு போய் அங்கே குடியமர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது நாசி கட்சி உருவாக்கப்பட்டு ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக தன்னுடைய அழிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேளையிலேயே யூதர்களுக்கான தனிநாடு உருவாக்கப்பட்டிருந்தால் ஹிட்லரின் இனவழிப்பிலிருந்து அத்தனை லட்சக்கணக்கான யூதர்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கலாம் என்று இன்று கருதப்படுகிறது. ஆனால் பிரித்தானியாவின் முயற்சிக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அரபு உலக நாடுகளால். இதனால் இது சாத்தியப்படவில்லை. மிக நீண்ட காலம் செல்கிறது. இன்னும் 20 ஆண்டுகள், 2 தசாப்தங்கள். அந்த 2 தசாப்தங்களில் எவ்வளவோ அழிவுகளை யூதர்கள் சந்திக்கின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து ஒட்டுமொத்தமாக யூதர்கள் அழித்து துடைக்கப்பட்டதை வெற்றியாக நாசி இயக்கம் கொண்டாடுகிறது. ரஷ்யாவிலும் யூதர்களுக்கு அழிப்பு. யூதர்கள் திக்கு திசை தெரியாமல் உலகெங்கிலும் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை. மூளைசாலிகளின் வெளியேற்றம் யூதர்களின் ஒற்றுமையை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. யூதர்கள். 1947 இரண்டாம் உலக யுத்தம் முடிந்தது. யூதர்களின் பரம வைரியாக விளங்கிய ஹிட்லர் அடிக்கப்பட்டார். ஜெர்மன் துண்டு துண்டாக மாறியது. ஆனால் யூதர்கள் மீண்டும் ஜெர்மனியில் குடியேற விரும்பவில்லை. தங்களுக்கு அந்த தனிநாட்டு கோரிக்கையை அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறையை போல் அந்த தலைமுறை எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு பலஸ்தீன பிரதேசத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த வேண்டுகோளை உள்ளே கொண்டு வந்தது யூதர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு அமெரிக்கா என்று இன்று வரை சொல்லப்படுகிறது. 3 துண்டுகள், இஸ்ரேலியர்களுக்கு ஒரு பகுதி, பலஸ்தீனர்களுக்கு ஒரு பகுதி, மூன்றாவது பகுதி சர்வதேச பகுதியாக ஜெருசலேமை துண்டு போடாமல் ஜெருசலேம் 2 பேருக்கும் பொதுவான சர்வதேச பகுதி என்று 1947 ஆண்டு இந்த அறிவிப்பு. இதற்கு யூத தரப்பிடமிருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனவர்களிடமிருந்து பரம மகிழ்ச்சி. ஆனால் அரபு உலக நாடுகளிலிருந்து கடுமையான எதிர்ப்பு. காரணம், அந்த வேளையில் பலஸ்தீனத்தில் 70% பலஸ்தீனர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெறும் 30% பகுதி வழங்கப்படுகிறது. 30%க்கும் குறைவாக இருக்கின்ற இஸ்ரேலியர்களுக்கு 50% பகுதி வழங்கப்படுகிறது. ஜெருசலேம் 2 பேருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இது தங்களுக்கு ஆபத்தானது. எதிர்காலத்தில் தங்களது சுயமான தங்களுக்கு இருக்கின்ற தாயக பிரதேசம் இல்லாமல் போகலாம் என்று சொல்லி பலஸ்தீனர்கள் அரபு உலக நாடுகள் கருதியது இதற்கான முக்கிய காரணம். அவர்கள் தொடர்ந்தும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி அங்கே யூத குடியேற்றம் அரபு உலகத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்தியதை அடுத்து தங்களால் இதை சமாளிக்க முடியாமல் போகிறது என்று தெரிந்த பிறகு பிரித்தானியா அங்கே இருந்து தன்னுடைய ஆளுகையிலிருந்து விலகிக் கொள்கிறது. அந்த வேளையில் தான் இந்தியா, இலங்கை மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் பிரித்தானியா மூலமாக சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு காலகட்டம். யூதர்கள் தங்களது பூர்வீக பிரதேசமாக பைபிளை அடையாளம் காட்டி ஆதாரம் காட்டி அதை கொண்டாடுகின்ற பிரதேசமாக ஹிட்லரின் அழிவிலிருந்து தப்பி ஓடி வந்த 20,000க்கும் மேற்பட்டோரும் அங்கே தனியாக தங்கியிருந்தார். அவர்களும் வெளியேற வேண்டும் என்று இங்கே அரபு உலக நாடுகளும் பலஸ்தீனர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக ஜோர்டான், சிரியா, ஈரான், ஈராக், லெபனான், லிபியா, முக்கியமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள் யூதர்களின் குடியேற்றங்களை முற்றுமுழுதாக எதிர்த்து வருகின்றன. பிரித்தானியா இதன் காரணமாக 1948 ஆண்டு தனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று எப்படி இலங்கையையும் இந்தியாவையும் விட்டுவிட்டு ஆசிய நாடுகளை விட்டுவிட்டு பிரித்தானியா வெளியேறியதோ அதே போல மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற 1948 ஆண்டு உடனடியாகவே மே 14 இஸ்ரேல் என்ற ஒரு தனித்த தேசம் உருவாக்கப்பட்டது என்று அங்கே குடுமியிருந்த 100,000க்கும் சற்று அதிகமான யூதர்கள் அறிவிக்கின்றார்கள். அரபு உலகம் மட்டுமல்ல, முழு உலகமுமே அதிர்ந்து போகிறது. எப்படி இவர்களுக்கு தனிநாடு ஒன்றை அறிவிக்கின்ற துணிச்சல் வந்தது என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு பக்கபலமாக அமெரிக்காவும் அமெரிக்காவின் ஆயுத பரமும் இருந்திருக்கிறது என்பதை அப்போது யாரும் மிக தெளிவான முறையில் அறிந்து கொள்ளவில்லை. பல பேரும் குற்றம் சுமத்தியது இங்கிலாந்தையும் இங்கிலாந்துக்கு ஆதரவான நாடுகளை. ஆனால் உண்மையில் அமெரிக்காவின் ஆதரவு தான் இஸ்ரேலை அங்கே குடியேறச் செய்தது. தங்களது நாடு தனியாக உருவாக்கப்பட்டது, இது யூதர்களுக்கான தனித்த பிரதேசம் என்று அறிவித்தது இஸ்ரேல். அதை அடுத்து எந்த ஒரு அரபு உலக நாடும் உடனடியாக நேரடியாக யுத்தத்தில் இறங்கவில்லை. தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்தாலும் சிறு சிறு மோதல்கள் எல்லைப்புறங்களில் உருவாகி இருந்தாலும் உடனடியாகவே அந்த வேளையில் தன்னிடம் இருந்த பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டு இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியது. 1920களிலே இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஹகானா என்ற ஒரு ரகசிய புலனாய்வு பிரிவும் ஆயுத படைப்பிரிவும் தங்களது எதிரிகளை தேடி எடுத்து குறிவைத்தவர்களை ஒழிப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. அந்த ஹகானா என்ற புலனாய்வு பிரிவு தான், ரகசிய குழுதான் பின்னர் உலகம் முழுவதும் பயந்து நடுங்கிய மொசாடாக உருமாறியது என்று அரசியல் அறிந்தவர்கள் சொல்வார்கள். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடாக இருந்த போதும் தங்களுடைய முழு பரத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய நாட்டை பாதுகாக்க ஆரம்பித்தது. லட்சக்கணக்கான யூதர்கள் உலகம் முழுவதும் இருந்து அங்கே வந்து குழும ஆரம்பித்தார்கள். தங்களுடைய பூர்வீக பிரதேசம் தங்களுக்கு கிடைத்தது. ஜெருசலேம் தங்கள் தலைநகரம் என்று அவர்கள் அறிவிக்க அரபு உலகத்தில் மீண்டும் ஒரு பதற்றம். ஆனால் இதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக ராஜதந்திர ரீதியிலான நகர்வுகளை இஸ்ரேல் மேற்கொள்ள, ஜெருசலேமிலிருந்து தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உதவியாக உலகம் முழுவதும் சரிந்து வாழ்கின்ற யூதர்கள் தங்களுடைய பெருமளவு பணத்தையும் நிதியையும் அங்கே கொட்டினார்கள். இஸ்ரேல் படிப்படியாக வளர்ச்சி கண்டு வந்தது. 1960 வரை இஸ்ரேல் அந்த அரபு உலக நாட்டில் படிப்படியாக வளர்ச்சி கண்டு வருகின்ற இஸ்லாமு அல்லாத ஒரு தேசமாக உருவாகி கொண்டு வருவதை அரபு உலக நாடுகள் என்னவென்று செய்வது என்று அறியாமலே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இந்த உலகத்தின் சோகமான புதினமான வரலாறுகளில் ஒன்று. இதற்கிடையில் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலையீடுகள் மெதுமெதுவாக வர தொடங்க பல நாடுகளின் கவனமும் இஸ்ரேலில் இருந்து விலகி தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் அக்கறைப்பட ஆரம்பித்தன. அந்த வேளையில் தான் 1967 ஆண்டு அரபு இஸ்ரேல் யுத்தம் ஒன்று உருவாவதற்கான பின்னணி உருவாகியிருந்தது.